கோழி முட்டையில எத்தனையோ விதமான சத்துக்கள் இருக்குது. குறிப்பா சாச்சுரேட்டட் ஃபேட், பாலி சாச்சுரேட்டட் ஃபேட், மோனோ சாச்சுரேட்டட் ஃபேட், பொட்டாசியம், விட்டமின் ஏ, கால்சியம், அயன், B6, விட்டமின் B12, மெக்னீசியம், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நம்ம உடம்புல எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சரி பண்ணுது. ஆனா நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம் என்னன்னா, கோழி முட்டைய எந்த மாதிரி சாப்பிடணும்னு. இன்னைக்கு இந்த வீடியோல முட்டைய எந்த மாதிரி சாப்பிடணும், ஒரு நாளைக்கு எத்தனை முட்டையை எடுத்துக்கலாம்னு இப்ப பாக்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இதுக்கு நான் இந்த மாதிரி லைக் பண்றதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ரெமெடிஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம முட்டைய எந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு பார்க்கலாம். முட்டைய நல்லா அவிச்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆனா நீங்க முட்டைய வேக வைக்கும் போது ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா, முட்டைய எத்தனை நிமிஷத்துக்கு வேக வச்சா நம்ம உடம்புக்கு நல்லது. எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளக்கரு வந்து 62.2 டிகிரி செல்சியஸ்லயே வெந்துடும். ஆனா மஞ்சக்கரு வேகிறதுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா 65 டிகிரி செல்சியஸ் ஆகுது. அப்படின்னா ஒரு முட்டை வேகிறதுக்கு சரியா 13 நிமிஷம் ஆகுது. அதே ஹை ஃபிளேம்ல வச்சோம்னா 9 நிமிஷத்திலேயே வெந்துருது. இந்த மாதிரி வேக வச்ச முட்டையை சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வேக வச்சு சாப்பிடுறப்போ ஒரு முக்கியமான குறிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேக வச்ச முட்டைய உடனே சாப்பிடணும். நேரம் கழிச்சு சாப்பிடலான்னு பாக்ஸ்ல வச்சு பயன்படுத்த கூடாது. வேக வச்ச முட்டையில வைரஸ் பாக்டீரியா வந்து அதிகமா சேர ஆரம்பிக்கும். அதனால அது கண்டாமினேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேக வச்ச முட்டைய 3 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேக வச்ச முட்டைய ஃப்ரிட்ஜ்ல ஒரு நாளைக்கு மேல வைக்க வேண்டாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேருக்கு வர சந்தேகம் என்னன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடணும், வெறும் வெள்ளக்கரு மட்டும்தான் சாப்பிடணுமா, இல்ல மஞ்சக்கருவையும் சேர்த்து சாப்பிடலாமா? ஆனா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேக வச்ச முட்டைய எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு சாப்பிடலாமான்னு கேட்டா அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு 1 வேக வச்ச முட்டைய மஞ்சள் கருவோட சாப்பிட்டீங்கன்னா உங்க டயட்டுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்குது. நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தினமும் ஒரு நாளைக்கு 1 முட்டைன்னு சாப்பிடலாம். இன்னும் நீங்க அதிகமா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா 2 முட்டையை சாப்பிடலாம். அதாவது வெள்ளக்கருவை மட்டும் சாப்பிடணும், மஞ்சள் கருவை 1 மட்டும்தான் சாப்பிடணும். சுகர் பேஷண்ட் வந்து வாரத்துக்கு 2 முட்டை மட்டும்தான் சாப்பிடணும். அதுலயும் குறிப்பா வெள்ளக்கரு மட்டும் சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1 இல்லாட்டி 2 சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட முழங்கால் வலி, கண் பார்வை மங்குறது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைய பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த காலத்துல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நல்லா உழைக்கவும் செய்வாங்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் அவங்க வயசானாலும் அவங்க வேலையை அவங்களாலேயே பாத்துக்க முடியுது. இப்ப இருக்கிற காலங்கள்ல எல்லாருமே உடல் பருமனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைவால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அதனால டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தினமும் 1 முட்டையை சாப்பிடுங்க, மாதிரி உடற்பயிற்சியும் செய்யுங்க. அளவுக்கு இந்த முட்டையில என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? முட்டையில நம்ம உடம்புக்கு தேவையான எத்தனையோ சத்துக்கள், புரோட்டீன்ஸும் இருக்குது. முட்டையில இருக்கிற நல்ல கொலஸ்ட்ரால்ல கேன்சரை எதிர்க்கிற சக்தி இருக்குதுன்னு எத்தனையோ பரிசோதனைகள் நிரூபிச்சிருக்காங்க. குறிப்பா முட்டை வந்து ஒரு சூப்பரான ஃபுட்டுங்க. இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ், புரோட்டீன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற வெயிட்ட குறைக்கிறதுக்கு, கண் பார்வைய அதிகப்படுத்துறதுக்கு, உடம்ப நல்லா சிக்கன வச்சுக்கிறதுக்கு மாதிரி எத்தனையோ விதத்துல பயன்படுது. குறிப்பா வேக வச்ச முட்டைய தினமும் சாப்பிடுறவங்களுக்கு கண் பார்வை குறைபாடு வர்ற வாய்ப்பே ரொம்ப குறைவு. மாதிரி நகம் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா முட்டைய சாப்பிட்டாலே போதும். எதுக்குன்னா, வேக வச்ச முட்டையில இருக்கிற மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம நகத்தை வளர்க்கறதுக்கும் நல்லா பயன்படுது. எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்ச முட்டையில 3 மைக்ரோகிராம்ல ஃபோலிக் அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் இருக்குது. நம்ம மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்துது. எலும்புகள் நல்ல பலமா இருக்கிறதுக்கும் முட்டை ரொம்ப நல்லா உபயோகப்படுது. முட்டையில இருக்கிற விட்டமின் டி, மெக்னீசியம் நம்ம எலும்புகளோட பலத்துக்கு ரொம்ப முக்கியம். வேக வச்ச முட்டைய தினமும் சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலி, முழங்கால் வலியில இருந்து நமக்கு நிரந்தரமா விடுதலை கிடைக்குது. பெண்கள் வந்து தினமும் வேக வச்ச முட்டையை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. எதுக்குன்னா, முட்டையில இருக்கிற விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கெரோட்டின்ங்கிறது நமக்கு மார்பக புற்றுநோய் வராம தடுக்குது. கேன்சர் செல்களை அழிக்கிற சக்தி இருக்குது. அதே மாதிரி அனிமியாவில பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு கூட முட்டை ரொம்ப நல்லது. வேக வச்ச முட்டையில இருக்கிற அயனை நம்ம உடம்பு ஈஸியா அப்சர்வ் பண்ணுது. அதனால முட்டை வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது.
அதோட நம்ம முடியோட வளர்ச்சி அதிகமாகிறதுக்கும் இது உதவி பண்ணுது. இதுக்குன்னா இதுல இருக்கிற விட்டமின்ஸ் மற்றும் சல்ஃபர் நம்ம முடியோட வேர்க்கால்களுக்கு பலத்தை கொடுத்து முடியோட வளர்ச்சியை வந்து தூண்டுது. முடி நல்லா நீளமா அடர்த்தியா வளருது. வேற எந்த பதார்த்தத்திலயுமே இருக்கிறத விட இதுல ஜிங்க் மற்றும் விட்டமின்ஸ் அதிகமா இருக்குது. ஆண்கள் வந்து தினமும் வேகவச்ச முட்டையை சாப்பிடுறதால அவங்க உடம்புல மேல் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா சுரக்குது. அதனால உங்க தாம்பத்தியமும் நல்லா சுகமா நடக்குது. அதே மாதிரி வேகவச்ச முட்டையில கலோரிஸ் வந்து ரொம்ப குறைவு, சக்தி ரொம்ப அதிகம். அதனாலதான் டயட்டிஷியன் எல்லாருமே உங்க டயட்ல தாராளமா முட்டையை எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ட்ரெண்டிங் பியூட்டி டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடில் தன், பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.